ஹலோ மக்களே, நான் தான் விபின். ஃபைனலி நம்ம பிஜிஎம்ல ப்ரீ ஆர்டர் ஈவெண்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இவ்வளோ நாளாக நம்ம பப்ஜி மொபைல பார்த்துருந்த ஈவெண்ட் ஃபைனலி நம்ம பிஜிஎம்க்கும் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஈவெண்ட்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதே மாதிரி இந்த ஈவெண்ட்ல நீங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்றேன். ரைட் சைடில் கொஞ்சம் பாப்அப் தெரியும், அண்ட் அதில் ஒரு பாப்அப்ல தான் இந்த ப்ரீ ஆர்டர் பெர்க்ஸ் ஈவெண்ட்டை வச்சிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட் இன்னைக்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் இந்த ஈவெண்ட் வந்து போகுது. ஐ மீன் என்னைக்கு ஏஏ ராயல் பாஸ் வருதோ அன்னைக்கு வரைக்கும் இந்த ஈவெண்ட் உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த ஈவெண்ட்னால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணுறத விட ப்ரீ ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ப்ரீ ஆர்டர் ஈவெண்ட் மூலமாக யார் யாருக்கெல்லாம் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் வந்துட்டு எலைட் பாஸ் அண்ட் எலைட் பாஸ் ப்ளஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஈவெண்ட் மூலமாக ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்கும். மற்றபடி அந்த 360 யூசிக்கு ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கள அவங்களுக்கும் இந்த ஈவெண்ட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே வந்து கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எலைட் பாஸ் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபைட்டர் ஜெட் ஸ்கின் இருக்குல்ல, அது வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே 15 டேஸ்க்காக வந்துட்டு கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் ஸ்கிராப்பு, கிளாசிக் ஸ்கிராப்பு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி மிஷின் கார்டும் ஒரு பெர்மனன்ட் ஃபைட்டர் ஜெட் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ராயல் பாஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது தான் வந்துட்டு இந்த ஸ்கின் வந்துட்டு உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் ப்ளஸ், இது நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபைட்டர் ஜெட் வந்துட்டு 15 டேஸ்க்காக வந்து கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஃப்ரீயாகவே வந்துட்டு ஒரு எமௌண்ட் வந்து கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் வந்து கிடைக்கும், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கிளாசிக் இதோட ஸ்கிராப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும். இவ்வளோதான் வந்துட்டு நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணுறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிற ரிவார்ட்ஸ். இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஓகே இப்போ ப்ரீ ஆர்டர் ஈவெண்ட் வந்திருக்கு, இது மூலமாக நம்ம எலைட் பாஸோ இல்லை எலைட் பாஸ் ப்ளஸ்ஸோ வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி வைப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இப்போதைக்கு அந்த மிஸ்டேக் மட்டும் வந்து பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் எலைட் பாஸ் வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 720 யூசி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னாலும் எந்த ஒரு வவுச்சருமே யூஸ் ஆகாது உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிம்பிளாக வந்துட்டு ஒரு 3 டேஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பிஜிஎம்ல வந்துட்டு இந்த சீசன் இருக்குல்ல 23ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்ச்சேஸ் இந்த போனஸ் ரிவார்டு இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் ஆகும். பர்ச்சேஸ் போனஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு 60 யூசிக்கான டிஸ்கவுண்ட் வவுச்சர் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த வவுச்சர் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ப்ரீ ஆர்டர் ஈவன் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 யூசிக்கான டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இதனால் இந்த 720 ராயல் பாஸ் இருக்குல்ல, இதை வந்துட்டு உங்களால் 660 யூசிக்கே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். 3 டேஸ் வெயிட் பண்ணியே வந்துட்டு இந்த பர்க்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மக்களே. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் 7 டேஸ் ஐடி ஆஃப்லைன் போயிட்டு 60 யூசி வவுச்சர் எடுத்து அது மூலமாக நீங்கள் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த ஈவெண்ட்டுக்கும் வந்துட்டு எந்த ஒரு சம்மந்தமே வந்து கிடையாது. அவங்க டைரெக்டாக வந்துட்டு ஏஏட் ராயல் பாஸே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ப்ரோ இந்த டிராகன் பால் ஈவெண்ட்டே வந்துட்டு ஒரு பெரிய ஸ்கேம் ப்ரோ அப்படின்ற மாதிரி. என்ன அப்படின்னா இந்த ஈவெண்ட்டோட டேட்டை வந்து பாருங்கள், 19ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 12 டேஸ்க்கான ஈவெண்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 12 டேஸ்க்கான ஈவெண்ட் கிடையாது, 13 டேஸ்க்கான ஈவெண்ட். ஏன்னா இந்த ஜூலை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. நிறைய கமெண்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ப்ரோ 12 நாளைக்கு தான் வந்துட்டு இந்த ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க, டெய்லி வந்துட்டு 80 காயின் அப்படின்னா வந்துட்டு 12 நாளைக்கு 960 காயின் தான் ப்ரோ. அப்புறம் எப்படி ப்ரோ இதில் இருக்கிற அவுட்ஃபிட்டை ரெடியும் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் இங்கே கொடுத்துருக்க அந்த பெர்மனன்ட் அவுட்ஃபிட்டை ரெடியும் பண்ணோம் அப்படின்னா 1000 காயின் கொடுத்தா தான் வந்துட்டு இந்த அவுட்ஃபிட்டே இந்த டிராகன் பாலோட அவுட்ஃபிட்டே வந்துட்டு ரெடியும் பண்ண முடியும். மக்களே வந்துட்டு இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி வரை இருக்குது. அதனால் வந்துட்டு 13 நாளைக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெய்லி அந்த மிஷின்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 1040 காயின் வந்து கிடைக்கும். இந்த அவுட்ஃபிட்டை மட்டும் நீங்கள் ரெடியும் பண்ணலாம், வேறு எதுவும் வந்து எடுக்க முடியாது. அதுவும் வந்துட்டு நீங்கள் டெய்லி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த அவுட்ஃபிட்டை மட்டும் வந்துட்டு ரெடியும் பண்ணலாம். ஏதாவது ஒரு நாள் மிஸ் பண்ணால் கூட வந்துட்டு இங்கே இருக்கிற ஏதாச்சும் டைம் லிமிட்டட் ரிவார்ட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான வாய்ஸ் பேக்கோ தான் நீங்கள் ரிடீம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த டிராகன் பால் அவுட்ஃபிட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி வந்துட்டு அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க மக்களே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு மத்தியான மாதிரி ஜீன்ஸ் கொலாபரேஷனோட கிரியேட் வந்துட்டு நம்ம பிஜிஎம்ல வந்து பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா 12 யூசிக்கு உங்களால் வந்து பண்ண முடியும். ஃபஸ்ட்டு டே ஆஃப் த ஸ்பின் வந்துட்டு 12 யூசிக்கு வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் 60 யூசி கொடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். 10 டைம் வந்து பண்ணுறதுக்காக 540 யூசி நீங்கள் கொடுக்குறோம். 50 ஸ்பின் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மெத்தி கம்பளம் ஃப்ராக்மெண்ட் வந்து கிடைக்கும். 100 ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மினி மெட்டீரியல் வந்து கிடைக்கும். 150 ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பெர்மனெண்ட்டான வந்துட்டு இந்த ஜீன்ஸோட அந்த வெஹிக்கிள் ஸ்பின் வந்து கிடைக்கும். 200 டைம் ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா இந்த கிளேட்டர் ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதே ரிவார்ட்ஸ் வந்துட்டு கிரியேட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுமை அப்படின்னு எனக்கு தெரியல, யூஎம்பி மட்டும் வந்து கொடுக்காமலே விட்டுருக்காங்க. உங்களுக்கு லக்கியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎம்பிலாம் வந்து கிடைக்காது. இந்த ஸ்பின்லேருந்து யூஎம்பி கிடைச்சா தான் உண்டு. ஸோ ஸ்பின்ல இருக்கிற ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இந்த ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போதே பாதி பேருக்கு வந்துட்டு மனசே போயிடும், எனக்கு இந்த யூஎம்பி வேணாம் அப்படின்னு. சீரியஸ்லி பட் யூஎம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்கின், நல்லாயிருக்கு. கில் ஃபீடு ஆன் இட்டப்பீஸ்லாம் வந்துட்டு உண்மையில ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் ஸ்பின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்பின் பண்ணலாம். இது கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சீரியஸ்லி
ஓகே சான்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவேன். நேற்றுக்கு வீடியோல இந்த பிஜிஎம்ஐ டெவலப்பர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு புலம்பிட்டிருந்தேன். அந்த வீடியோல ஒரு சில பேர் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோ நீங்க எங்கிட்ட வந்து புலம்புறதுக்கு டேரக்டா பிஜிஎம்ஐ சைட்லேயே வந்து பேசலாமா, நீங்க தான் அஃபீஷியல் பார்ட்னர் ஆச்சு அப்படின்னு. மகளே எனக்கு இந்த பாட்டில் ரைட் கிடைச்சி ஒரு 2.5-3 வருஷம் பக்கத்தில் ஆகும், இவ்வளோ நாளாக நான் இதை பற்றி பேசாமலாம் இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த பிஜிஎம்ஐ பார்ட்னராக இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம், எதை வேணாலும் தலைவர்களாக வந்து மாற்றலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க மகளே. சீரியஸ்லி ஒன்றுமே நடக்காது சரியா. நம்ம வந்துட்டு ஒரு பக்கை இதுதான், இந்த மாதிரி ஒரு பக் இருக்குது அப்படின்னு வந்துட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணாலே அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அதை பார்த்துட்டு அவங்க ரீப்ளே பண்ணுறதுக்கோ ஒரு வாரமோ இல்லை ஒரு 15 நாளோ 20 நாளோ ஆகும். அதனால வந்துட்டு நான் இப்போ ஒரு விஷயத்த சொன்னேன், உடனே வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் எடுத்து மாற்றி மறிச்சிருவாங்க அப்படின்லாம் வந்து கிடையாது சரியா. அதே மாதிரி வந்துட்டு நான் சொல்லாமலாம் வந்து கிடையாது, ஏகப்பட்ட டைம் வந்து சொல்லியாச்சு. அவனுங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்கானுங்க அப்படின்னு வந்துட்டு அவங்களுக்கே தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க எப்படியோ அதே மாதிரி தான் நானும். எனக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்கள்ட்ட டேரெக்டாக வந்து சொல்லலாம். மற்றபடி நான் சொன்ன உடனே கிளாசிக் கிரியேட்டில் வந்துட்டு கிளீஷியரும் ப்ரீமியம் கிரியேட்டில் அப்டேடபிள் ஸ்கின் எல்லாம் வந்து கொடுத்துட மாட்டாங்க மக்களே. இதே மாதிரி நிறைய பேர் சொல்லி பார்த்தாச்சு, அவங்க பண்ணலை ஏன் பண்ணலை அப்படின்னு வந்துட்டு அவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி நான் சொல்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த கேம் வந்துட்டு இப்படி கிடையாது, ஒரு டைமில் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலாக இருந்துச்சு, வேறு மாதிரி இருந்துச்சு, அதே மாதிரி ஒரு ஃபீல் வேணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் வந்துட்டு அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இதே மாதிரி 4 பேர் வந்து பேசும்போது மேபி அவங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால தான் நம்ம பேசணுமே தவிர மற்றபடி வந்துட்டு ஓகே மகளே இதை பற்றி எதுக்கு பேசிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.